ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்கிற சிக்கு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸ்டேஜ் வந்தோடனே சேவல ஃபுல்லாகவே கொடுத்துருவேன், வெறும் கோழியில் மட்டும் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு பார்த்தேன். இன்றைக்கி லைட்டாக வந்து நீச்சலை போட்டுவிட்டேன் இந்த கேரிக்குள்ளே சொல்கிற பாருங்க. ஐயோ, ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாஸ் சூப்பராக இருக்கும். ஒருவேளை அது பண்ண தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு கிடந்தீங்கன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னென்னா, ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்றது ஆடு மாடு கோழி இதெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் அந்த பக்கம் விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒரு ரெண்டு மாதமாக நான் பெரிய பெரிய ஓட்டைகள் நிறைய பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ரெண்டு பேரையும் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண தெரியாதனால நான் நிறைய ஓட்டைகள்லாம் விட்டுருக்கேன். அதனால் எனக்கு டைம் மணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். நான் என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். மிஸ்டேக் நம்பர் ஒன், இவங்களை ஏன் தெரியுமா நான் எல்லாத்தையும் அடைச்சி போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக அகற்றி போட்டிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உழுது விட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஃபுல்லாக மேஞ்சிருச்சு, ஓவர் டைம் மேஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்து ஆடை வந்து கட்டி போட்டணும், இல்லை ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும், ஏதாவது மாற்று வழி ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்போ நான் தெளிவாகவும் பண்ணிட்டேன், ஆடை வந்து பார்த்திங்கன்னா கட்டியும் போட்டேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா கோழிகளை திறந்து விட்டு ஆடை கட்டி போட்டேன். ஆடு கூட எவ்வளோ பரவாயில்ல போல், கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. ஆனால் இந்த பயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிடுச்சு. அதாவது இது ஃபஸ்ட் டைம் போட்டு அதுக்கப்புறம் களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா ஊண்டி விட்டுருக்கேன். இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்கே இருக்கும். லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடைச்சி தான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளான விஷயம், அதாவது கூண்டு இருக்குது, அடைச்சி போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் என் மைண்ட் எங்கே தெரியுமா போச்சு, இந்த பச்சை வேலை, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சேலை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டுருவோம், அப்போ உள்ளே ஜம்ப் பண்ணாமல் இருக்கும், அப்படியே டன் 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 அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனால் சிம்பிளான வேலை இதை அடைச்சி போட்டுவிட்டோம்னா ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு 10 நாள் வரைக்கும் கூட அடைச்சி போட்டு உள்ளே இறைய போட்டுவிட்டோம்னாலே வேலை முடிஞ்சு. அந்த குண்டு இருக்குது, அதாவது இந்த குண்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி போட்டு நம்ம பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இதுவாக சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கோழி ஆடு இதெல்லாம் வளர்க்குறாருந்தால் அது மட்டும் வளர்க்கணும், இல்லைனா விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் விவசாயம் மட்டும் பண்ணணும், அதையும் இதையும் சேர்த்து போட்டு பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் மெயினாக நான் ஏன் அகத்தி மட்டும் போட்டேன் மற்றதெல்லாம் போடாமல் அப்படின்னா, அகத்தி கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா ஆடு மாடு கோழி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து உள்ளே விட்டுறலாம், அந்த வரப்புகளுக்குள்ளே விட்டுறலாம், பிரச்சனை இருக்காது. அதனால தான் நான் அகத்தி போட்டேன். ஆனால் அந்த அகத்தி வளர்ந்து வர்றதுக்குள்ளே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லை, அதனால் அதில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் தான், விதச்சி விட்டுட்டு கோழி ஆடு எல்லாத்தையும் உள்ளே விட்டது. ஆடை பிடிச்சி கரெக்டாக அந்த கட்டி வச்சிருக்கேன், புல்லு இருக்கிற இடத்துல கோழியை பிடிச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்டுருக்கேன். வளர்ந்து ஓரளவு ஒரு 2 அடி 2.5 அடி வளர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து விட்டுறலாம் கோழிங்கள. ஆடை வந்து ஓரளவு நம்ம அவசரம் வந்ததுக்கப்புறம் திறந்து விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் புதுசாக ஒரு சேவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தல வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா, அது வந்து என்ன மாதிரி சேவல்னா, இதே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற சேவல். அதாவது இவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவிட சேவல் தான், ஆனால் ஜாதி சேவல் கிடையாது, அதாவது சண்டை சேவல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சேவல் கிடையாது, நல்லா பெருசாக வருவார். அதாவது எந்த அளவுக்கு இவர் வந்து சாஃப்ட் அப்படின்னா வந்து இப்போ இது வாங்கி ஒரு 3-4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த ஃபஸ்ட் நாளே என்கிட்ட ஒரு எந்த சேவலாக இருந்தாலுமே என்கிட்ட இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சேவல் வந்துச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்காக ஒரு நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு சேவல் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட சண்டை போடும். ஆனால் இது வந்து ஒரே ஒரு சண்டை லைட்டாக போட்டுச்சு, அதுக்கப்புறம் அந்த சேவல் கூடவே சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்டு. ஏன் சண்டை சேவலோ இல்லை ரொம்ப பெரிய ஜாதி சேவல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம், புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வந்து மீட்டுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ப்ளஸ் யாராவது வளர்க்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். நம்ம வந்து சண்டைக்காக வளர்க்கல, சேவலோ கோழியோ அதெல்லாம் வளர்த்தோம்னா அது அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கேங்கில் இந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அன்றைக்கி சண்டை வந்தையும் போட்டுட்டு இருந்தாங்க, அது வந்து எனக்கு செட்டே ஆகாது. சண்டை போட்டுட்டு இருந்தேன் அவங்களை விலைக்கு விட்டுட்டு வச்சுக்கிட்டு அது வேலைக்கே ஆகாது. அதனால் நான் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே சேவலை ஃபுல்லாகவே கொடுத்துருவேன், வெறும் கோழியில் மட்டும் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு பார்த்தேன். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேவல், அதாவது சைஸ் வைஸ் பெருசாக இருக்கும், ஆனால் அந்த குண வைஸ் பார்த்தீங்கன்னா சண்டை இது அப்படின்ற மாதிரி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சேவல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். மொத்த கோழியை வந்து இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை மொத்த கோழி இவ்வளோ இல்லை, அதாவது நம்மகிட்ட இருக்கிற பாதி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பாதி. இது போக உள்ள ஒரு கோழி வந்து அடையில் இருக்குது, ஒரு குஞ்சுத்தா கோழி இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு குஞ்சு, ரெண்டு குஞ்சை கூட்டிட்டு ஒரு கோழி சுத்தம், அது வந்து அதிகபட்சம் அந்த அங்கே நிற்கிது, அது வந்து அதிகபட்சம் இதுக்குள்ளே போகாது. அதுக்கப்புறம் இந்த முட்டை கோழி, அப்புறம் வெடங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் அடையும், அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகாது. இதில் இருக்கிற கேங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதுக்குள்ளே போவாங்க. அதனால் மேலே அடையிறது வைக்கிறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே அடைஞ்சிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுங்களை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன். முடிஞ்சால் அதுங்களையுமே கூட பிடிச்சி அடைச்சிடறது நமக்கு ரொம்ப நல்லது. புறா குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சிக்கு, அதாவது முஸ்கி கூண்டில் சொல்கிறேன், முஸ்கி கூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தால உள்ளே இருக்குது, 2-3 நாள் வெளியில் வந்துருன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து வெளியில் வந்து இற சாப்பிட்டு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த இருக்குல்ல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து இன்னும் அதுக்கு இதாகலை, இந்த இது வந்து வழி வந்து கரெக்டாக இதாகலை, அதனால் திறந்து விட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு விட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதாகிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் நமக்கு வேலை இருக்குது, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஏன்னா மலையில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள பாக்ஸ் வந்து ஒரு சில பாக்ஸ் நான் இதை பார்த்து பழைய தகர்ந்து தானே போட்டிருக்கோம், அதனால் ஒரு சில ஓட்டைகளில் அந்த மழை தண்ணி உள்ள போகுது, அதனால் இதை கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதையும் பார்க்கணும் சீக்கிரமாக. ஏன்னா அந்த ஸ்கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நனைஞ்சிருக்கும், ரொம்ப எல்லாமே இல்லை சரிதா, எல்லா பெட்டிலாம் வந்து நனைஞ்சிருக்காது, எல்லா பெட்டியும் நல்லாயிருக்கும், ஒரு சில பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருக்கும், அது போக இந்த கீழே நிற்கிற இது பார்த்திங்கன்னா நினைவு, அதுக்கான வேலையை வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கூண்டுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அது வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது, குஞ்சுக முட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், சும்மா லைட்டாக போகுது, அதை வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணிடணும். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குஞ்சு மாற்றி வைப்போம்ல, அதாவது இப்போ ஒரு கோழியில் இருக்கிற குஞ்சை வந்து, அதாவது ஒரே டைமில் ரெண்டு கோழி குஞ்சு பறிக்கும், அதில் ஒன்றில் இருக்கிறத தூக்கி இன்னொன்றில் மொத்தமாக வைப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியல நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஒரு கோழியில் இருக்கிறது, ஒரு கோழியில் 6 பிடிச்சிருந்துச்சி, இன்னொரு கோழியில் 7 பிடிச்சிருந்துச்சி, ஒரு 4 நாள் டிஃப்ரெண்ட், ஆனால் நான் நேற்று நைட் எடுத்து வச்சேன், நல்லாவே சேர்த்துக்குச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டிகிட்டே தெரியுது, பிரவீன்ரோட கோழி தான் அது இப்போ கூட்டிகிட்டு தெரியுது, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 குஞ்சு, அந்த நார்மலாக இருந்துச்சுல, அதை வந்து என்ன பண்ணிடணும்னா 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு எங்கே அடைச்சி போட்டோம்னா பிரச்சனை இல்லை, தனியாக இது சவுண்டு கேட்காம, இல்லைனா ஏதாவது சேவல் இருந்துச்சுன்னா சேவலோட சேர்த்து விட்டோம்னா அது பாட்டில் வந்து சரியாயிக்கணும்னு சொல்லி பிரவீன்ரோ சொன்னார். அது மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அது சம கிடக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோழிக்கு கூடயும் சும்மா 4 குஞ்சு 3 குஞ்சுலாம் வச்சுட்டு இருந்தோம்னா அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது, ஒரு 13 குஞ்சுலேருந்து ஒரு 15 குஞ்சு வரைக்கும் வச்சோம்னா அது ரெக்கைக்குள்ள கரெக்டாக இது பண்ணிக்கும், அந்த மாதிரி வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு குஞ்சு இந்த பையன்டெல்லாம் இந்த கழுத்திருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு 2 குஞ்சு கூட்டிகிட்டு தெரியுமே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 குஞ்சு கூட்டிட்டு தெரியாது, என்றைக்கு 2 குஞ்சு இது பண்ணி அதுக்கப்புறம் இது அது ஒன்றும் வேலைக்காகுது, அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இருக்காரா, இவர் வந்து சில்வர் முஸ்கியில் இருக்கிற சிக்கு, அதுக்கப்புறம் இந்த அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, மற்ற அந்த கருப்பை விடவும் கூட இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி சித்து புறாவாக சின்ன புறாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து நல்லா சின்ன புறாவாக இருக்கும், இதாக கருப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். சரி வர இல்லை, அந்த குஞ்சு சேவண்டே பார்த்தீங்கன்னா போகலை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து அகத்திக்கீரை வந்து கமர்ஷியலாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், டெய்லி ஒரு 10 கட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன் வெளியில், ஒரு அண்ணனுக்கு மொத்தமாக 5 கட்டு போய் கொண்டு மொத்தமாக கொடுத்துருவேன், மீதி 5 கட்டு நம்ம போகையில் அந்த மாதிரி இருக்கையில் ஓரளவு அங்கே வாங்கிடுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட கட்டு அதிகமாக இல்லை, அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா நம்ம 4 மணிக்கெலாம் போயிட்டோம்னா டக்கு டக்குன்னு வித்துட்டு நம்ம ஓட்டில் வந்துடலாம், ஃபஸ்ட் ஆளாக போயிட்டோம்னா, நான் ஒரு 6 மணி 6:30 அந்த மாதிரி போகிறதுனால போயிட்டு ஒரு காமெடியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த 10 கட்டை விற்கிறதுக்கு, 5 கட்டை போய் போட்டுருவேன், மீதி 5 கட்டை அங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம ஓட்டில் வந்துடலாம். ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, இன்னும் நம்ம இந்த பக்கத்தில் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து அகத்தியெல்லாம் போட்டு எல்லாம் வளர்ந்துருச்சுன்னா, அந்த சைடில் போட்டு வளர்ந்துருச்சுன்னா ஓரளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அப்புறம் கொஞ்சமாக இந்த 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 சர்க்கிளில் ஃபுல்லாக நம்ம காய்கறி போட்டு அதை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் வந்து ஏன் வந்து அகத்தியை சூஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது இப்போ ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் வந்து நமக்கு செலவுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலாக இப்போ ஒரு புறா மட்டும் வளர்க்குறோம் இல்லை கோழி மட்டும் வளர்க்குறோம் அப்படின்றத தாண்டி எல்லாமே வளர்க்குறோன்றப்போ எல்லாத்துக்கும் செலவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூண்டு செய்வோம், நம்ம சர்வே பண்ணுறதுக்கான செலவு இருக்குது, இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா செலவுகள் இருக்கும். அதனால் நம்ம வந்து நமக்கு டே டு டே, அதாவது டெய்லி நமக்கு ஒரு இன்கம்ன்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது இளநீரில் இருந்துருக்கலாம், தேங்காயில் இருந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றில் இருந்துருக்கலாம். இப்போ நமக்கு தேங்காயும் இளநியும் அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிய போகுது, ஏன்னா ஓரளவுக்கு நான் வந்ததுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ மாங்காய் சீசனும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, பெருசாக காய்க்கல இந்த வருஷம், அடுத்த வருஷம் நல்லா காய்க்கும்னு சொல்லி நினைக்கிறேன், அதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு டெய்லி ரொட்டீனுக்கு அந்த செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ அகத்திக்கிற ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வேறு என்ன பண்ணணுன்றதை பண்ணிக்க வேண்டியதே. விடா ஹே இப்படியா, அப்புறம் நம்ம பாய்ஸ் 2 பேரும் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டாகவே இருக்காங்க. இவங்களுக்கு இப்போதைக்கு என்ன சாப்பாடுனா, நான் என்ன சாப்பிட்றேன்னா இவங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ தங்கி விட்டாங்களே, இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்கி கொடுக்குறதில்ல, நான் என்ன சாப்பிட்றேனோ அது, அதாவது டெய்லி பால் சோறு இல்லைனா தயிர் சோறு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்ருக்கேன். அப்புறம் வந்து இவங்களுக்கு தடுப்பூசி வேறு போட்டுடணும் ரெண்டு பேருக்கும். அப்புறம் இன்றைக்கி லைட்டாக வந்து நீச்சல் போட்டு விட்டேன் இந்த கேரிக்குள்ளே சொல்கிற பாருங்க, ஐயோ தொட்டிக்குள்ளே எல்லாச்சாங்க, ஒரு எவ்வளோ நேரம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே இப்போ, ஆனால் இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல, இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் நீங்களை வச்சு நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, ஏன்னா நீங்கள் தானே தோட்டத்துக்கு எல்லாமே எடுத்து, அதனால் பயம் மட்டும் இல்லாமல் இருந்தாங்கன்னா எனக்கு போதும், யாரும் வந்தால் என்ன வச்சா என்ன பயப்படக்கூடாது, மற்ற நாயை பார்த்து பயப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா போதும், பயப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். அப்புறம் நான் முக்கியமாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோன்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது அந்த அண்ணன் சொன்னார், எனக்கு அதில் பெருசாக புரிதல் இல்லாதனால நான் பாட்டில் சும்மா போட்டு பண்ணி விட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எதை விதைக்கிறதா இருந்தாலும் சரி,
அகத்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு உழவு மூணு உழவு கொஞ்சம் டைம் விட்டு டைம் விட்டு நம்ம ஓட்டணும்னா அதில் இருக்கிற அந்த கலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உழவு ஓட்டிட்டு டக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்தளவுக்கு வளர்ந்துருச்சா, இப்போ மழை பெஞ்சிருச்சா, இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இது காஞ்சோன்னா மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டணும். அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டணும்னா அந்த கலைகள் கம்மியாயிரும். அப்போ நம்ம விதைச்சி விடும்போது அகத்திக்கீரை கொஞ்சம் ஓரளவு பெருசாக வர்ற வரைக்கும் இந்த கலைகள் கொஞ்ச நாளைக்கு வராமல் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம உழவு ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு உழவோட இது விட்டோம்னா டக்கு டக்கு இந்த களை வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அது வளர்ந்துட்டாதே போச்சு, வளர்றதுக்குள்ளே களை பெருசாகிருச்சுன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விவசாயம் பண்ணுறா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது அந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட புரிதலிருந்து தெரிஞ்சது, நான் பட்ட அனுபவப்பட்டதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அடுத்து வந்து நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கே தெரியல, பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.